எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுக்கணும்ல? ஆமா, எல்லாருக்கும் கொடுக்கணும். மேல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. அம்மா, வேற ஏதாவதுன்னா பரவாயில்ல, இது காசு தீர்த்தம், கங்கை தண்ணிலிருந்து வந்திருக்கு, எல்லாருக்கும் கிடைக்குமா? இப்பவும் அவங்க மேல எனக்கு பயங்கர கோபமா தான் இருக்கு. அதுக்காக எப்பயோ ஒரு தடவை கிடைக்கிற தீர்த்தத்தை அப்படி கொடுக்காம விட்டுற முடியுமா? இல்லடா கோபி, அவங்க மனசுல என்ன வேணா நினைச்சுக்கிட்டு போட்டோம், நம்ம மனசுல சுத்தமா தானமா இருக்கும். நான் ஒட்டும் வேணா உறவும் வேணான்னு ஒதுங்கி இருக்கணும்னு நினைக்கிறேன். இதை கொடுத்தோம்னு வச்சுக்க, இதான் சாக்குன்னு சொல்லி வந்து ஒட்டிக்கிறதுக்கு பாப்பாங்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஆமா, இது சாமி பிரசாதம்மா. இது நம்ம கொடுக்கறதோட சரி, நம்ம எப்பவும் போல ஒட்டும் இல்ல உறவு இல்லைன்னு இருப்போம். அப்புறம் உன் இஷ்டம், உன் மனசாச்சியே ஒன்னும் வருத்தம், நீ வேணாம்னு சொன்னா விட்டுலாமா? சரி சரி, கொண்டு போய் கொடு, அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துடாத, கொஞ்சோண்டு ஏதாவது பாத்திரத்தில் ஊத்தி கொடு. ஆ சரிம்மா, கொஞ்சோண்டு தான், தேவையானதை மட்டும் கொடுத்துட்றேன். அப்புறம் இது வெறும் தீர்த்தம் தான், மற்றபடி ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. திரும்பவும் சொல்றேன், அம்மா பெரிய மனசு பண்ணி கொடுக்குற தீர்த்தத்தை வச்சு திரும்பவும் வந்து சேர்ந்துடணும்னு நினைச்சிடக்கூடாது. மேல போனோமா கொடுத்தமா வந்தமான் இருக்கணும், புரியுதா? புரியுது. ஏய் சுமதி, கண்ட உங்ககிட்ட தேவையில்லாம அரட்டெல்லாம் அடிச்சிட்டு இருக்க கூடாது, வந்துடணும் சீக்கிரம். சரிங்க. அக்கா சுமதி, அக்கா இந்தாங்க. நீ எப்படி மேல வந்த? கீழ யாரும் இல்லையா? எல்லாருமே கீழே தான் இருக்காங்க. அப்புறம் எப்படி நீ மேல வந்த? அம்மா அப்பா காசிக்கு போயிட்டு வந்து தீர்த்தம் கொடுத்தாங்க, அதான் கொண்டு வந்தேன். ஐயோ, அத்தைக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், தீர்த்தம் கொடுத்து விட்டதே அவங்கதான். என்னடி சொல்ற, அவ்வளவுலாம் ஒன்னும் சந்தோஷப்பட்டுக்க முடியாது. சாமி தீர்த்தங்கிறதுனால கொடுத்து அனுப்புறேன், தீர்த்தத்தோட சரி மற்றபடி ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு சொல்லிதான் அனுப்புனாங்க. சரி, தீர்த்தத்தை கொடுக்கணுங்கிற அளவுக்காவது அவங்க மனசு இறங்கி இருக்காங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். அக்கா, ரொம்ப நேரம் இங்க நிக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிதான் அனுப்புனாங்க. நீங்க தீர்த்தத்தை குடிங்க, நல்லா சாமிய வேண்டிக்கிட்டு குடிங்க, சரியா? நான் கீழே போறேன். சரி. கடவுளே, அத்தையோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறணும், அவங்க எங்களை புரிஞ்சுக்கணும். கட்டுப்படுறாங்களோ அவன் தான் லீடர்.
மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு மண்டையாட்டிட்டு வர்றவங்களாம் லீடர் கிடையாது சார். உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளவோ போராடுன. நீ போராடுனியா கபடி ஆடுனியா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நெட் ரிசல்ட் என்ன? உனக்கு என்ன பணத்தை வாங்கிட்டு எனக்கு என்ன போச்சுன்னு போய்கிட்டே இருப்ப. எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறது நான் தானே? தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. எப்படியாவது எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் தடுத்து கம்பெனி ரன் ஆக கூடாதுன்னு நான் போராடுனேன் சார். ரன் ஆயிடுச்சே, இப்ப அதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன் சார்? உங்க பையனும் மருமகளும் லேபர்ஸ்கெல்லாம் ஏகப்பட்ட சலுகையை வாரி வழங்கியிருக்காங்க சார். எந்த கம்பெனிலுமே இவ்வளவு சலுகை கொடுத்ததே இல்லை சார். அதையும் மீறி ஏகப்பட்ட சலுகை கொடுத்துருக்காங்க சார். லேபர்ஸை உள்ள போக விடாம தடுக்கிறதுக்கு ஒரு காரணம் கூட இல்லை சார். அப்படி இருந்தும் நானா புதுசு புதுசா காரணத்தை கண்டுபிடிச்சு தடுத்து நிறுத்தினேன் சார். ஆனா உங்க மருமகளும் மகனும் லேபர்ஸோட ஒய்ஃபுங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிட்டாங்க சார். சார், யூனியன் லீடர் நான் சொல்றதை கேட்பாங்களா இல்ல அவங்க பொண்டாட்டி சொல்றதை கேட்பாங்களா? சார், யூனியன் லீடர் பிடிச்சிட்டா கம்பெனியை ஸ்டாப் பண்ணலான்னு நீங்க யோசிச்சீங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய ட்ரெண்ட் சார். ஆனா யாரை பிடிச்சா கம்பெனி ரன் ஆகும்னு அவங்க யோசிச்சிருக்காங்க, பிடிச்சிட்டாங்க. இதுதான் சார் புது ட்ரெண்டு. அவங்க யூத்து புதுசா யோசிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்க யோசிக்கல. அதை விட்டுப்பட்டு பண்றதையும் பண்ணிட்டு இங்க வந்து அவங்களுக்கு பப்ளிசிட்டி பண்ணிட்டு உன்னையெல்லாம் நம்பி ஒரு காரியத்தை கொடுத்தா கேவலப்படுத்ததா உணர்ச்சியா இருக்குல்ல? மனசாட்சிக்கு விரோதமா பணத்துக்காக ஒன்னே நீ விக்கிறப்ப யாரையுமே நேருக்கு நேரு பார்க்க முடியாது. இன்னொருத்தர் முகத்தை தலை நிமிர்ந்து பார்க்க முடியலனா அப்புறம் எதுக்கு அவனுக்கு பணம்? தொழிலாளர்கள் அத்தனை பேருக்கும் எல்லா பெனிஃபிட்ஸும் தரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ அவங்க பக்கம் நின்றுதானா? இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் உனக்கு ரொம்ப பெருமையா பேசியிருப்பாங்க. இப்பவும் பேசதான் போறாங்க, ஆனா பெருமையா இல்ல, கேவலமா ஆள் காட்டின்னு. இதுக்கப்புறம் அந்த லேபர்ஸ் முகத்துல எப்படி முழிக்க போற? இவர் கொடுக்குற பணத்தை வச்சு எத்தனை நாள் வாழ முடியும்? ஏன் முகத்தை உன்னால பார்க்க முடியலையே? உன்னை நம்பி இருந்த 328 லேபர்ஸ் கொலைவெறியில் இருப்பாங்க. அவங்க முன்னாடி எப்படி போயிட்டு? அது சரி, காசுக்காக நம்பி துரோகம் பண்ற நீ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவியே, போ. ஆனா உன் குற்ற உணர்ச்சி உன்னை துரத்தும், கடைசி வரைக்கும் துரத்தும். திரு ஆனந்தி, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். அப்பாவுக்கு சும்மா ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம்னு தான் வந்தேன். வழக்கமா உங்க அப்பா தானே எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுப்பாரு? அது மத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைச்சு கொடுக்கற கிஃப்ட். இது அவருக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு கொடுக்கற கிஃப்ட். என்ன நக்கலா? ஐயோ மாமனாரே, உங்களை போய் நக்கல் பண்ண முடியுமா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. என்ன நீ, கிஃப்ட் தானே, ஆபீஸ்ல வேற யார்கிட்டயாவது கொடுத்தான்னு இருக்கலாம்ல? அது எப்படியானோ முரண் ஒண்ணு இருக்குல்ல. இப்போ உனக்கோ அம்மாவுக்கோ இல்ல நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற வேற யாருக்கு வேணாலும் யாரு கையில வேணாலும் கொடுத்து அமைச்சிடலாம். ஆனா இவங்களை எப்படியாவது அழிச்சிடணும், எப்படியாவது முடிச்சிடணும்னு நினைக்கிற இந்த அப்பாவுக்கு எப்படி இன்னொருத்தர் கையில கொடுத்து விட முடியும்? அதனாலதான் நாங்களே கையோட கிஃப்ட் எடுத்து வந்தோம். ஆனந்தி, நான் யாரு? ஒரு சாதாரணமான ஆளு. நான் போய் இவ்வளவு பெரிய மனுஷனுக்கு கிஃப்ட் கொடுக்க முடியுமா? நீ யாரு? ஆனந்தி ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னோட எம்டி. அதே மாதிரி எங்க அப்பா இன்னொரு கம்பெனியோட எம்டி.
அவர் ஒரு எம்டி, அதுக்கு இந்த எம்டி கொடுத்தா தான் மரியாதையா இருக்கும். நீயே கொடு மாமனாரே. சும்மா சொல்லக்கூடாது. நாங்க முத முதல் கம்பெனி ஆரம்பிக்கிறப்போ பொக்கே கொண்டு வந்து கொடுத்து நீங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துனீங்கல்ல, அந்த பெரிய மனசு யாருக்குங்க வரும்? உங்க வாய் முகர்த்தம் நல்லதே நடந்திருக்கு. பாருங்க, எங்க ஃபேக்டரியில இருந்து வந்த முதல் சாக்லேட், முதல் பிஸ்கெட் எல்லாமே உங்களுக்கு தான். என்னப்பா அது, அவ உங்களை எவ்வளவு கௌரவப்படுத்திட்டு இருக்கா? நீங்க ஒரு எம்டி, அவ ஒரு எம்டி, ஒரு எம்டி இன்னொரு எம்டி இன்சல்ட் பண்ணலாமா? மா சூப்பரா இருக்குமா, நீ சாப்பிட்டு பாரு. சாக்லேட் சாப்பிடுங்க அத்தை. சூப்பரா இருக்கு. என்னப்பா இது, எவ்வளவு நல்ல ப்ராடக்ட், சூப்பரா இருக்குப்பா, இது போய் தூக்கி போடுறீங்க? அட, அது வேற ஒண்ணு இல்லானோ, அவர் கம்பெனியில் தயார் பண்ண ஐட்டம் நினைச்சு தூக்கி போட்டிருப்பாரு. என்ன எல்லாருமா சேர்ந்து என்ன கடுப்பேத்துறீங்களா? இங்க பார், இந்த ஒரு விஷயத்துல தப்பிச்சுட்டாங்கிறதுக்காக ரொம்ப ஆடாதீங்க. எல்லா நேரமும் நான் நார்மலா இருக்க மாட்டேன். அதான்ப்பா நானும் சொல்றேன், இப்பவே தோத்துட்டே இருக்கீங்க. இன்னும் மேல மேல தோத்துட்டே இருந்தீங்கன்னா அப்பு நார்மலா ஆயிடுவீங்க. ஏய், இந்த கலிவரதனை பார்த்து கம்மியா எட போட்டுட்ட, அத நினைச்சு நீ ரொம்ப வருத்தப்பட போற, பாத்துக்க. என்னப்பா உங்க அப்பா இவ்ளோ கோவமா போறாரு? ரொம்ப கோவப்பட்டா ரொம்ப பெரிய தப்பு பண்ண போறான்னு அர்த்தம். அதுதான்ப்பா எனக்கு பயமா இருக்கு. அம்மா, தப்புக்கு மேல தப்பு பண்ணி இப்பெல்லாம் அவரால் தப்பு கூட சரியா செய்ய முடியல. நீங்க அதை நினைச்சலாம் கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். அவரை வெறுப்பேத்துறதுக்காக தான் இங்க வந்தோம். எங்க வேலை முடிஞ்சது, நாங்க கிளம்புறோம், வாடுங்க. ஐயோ திரு, என்னப்பா இது, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு சாப்பாடு சாப்பிடாம போவியா? இரு, நான் சமைக்கிறேன், ரெண்டு பேரும் சாப்பிட்டு போலாம். இல்லம்மா, அர்ஜென்ட்டா ஒரு வர்க் இருக்கு, நாங்க போயிட்டு அப்புறம் வரோம். ஆனந்தி நீ சொல்லுமா. அத்தை ப்ளீஸ் அத்தை, நாங்க போயிட்டு இன்னொரு நாள் வரோம். பாய் அத்தை, பாய். நீங்க போயிட்டு வாங்க, பாய், பார்த்து போங்க. பாக்காத பணமா மாமா? காபி போடவா? சிங்கத்துக்கு பருப்பு சாம்பாரா? நம்ம ரேஞ்சே வேற. என்னங்க வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? அது வேற ஒண்ணு இல்ல, சுமதி போடுற காபி பிரமாதமா இருக்குல்ல, அத ஒரு கப் காபி குடுமானு கேட்டேன். ஆமா, நீ வெட்டி முறிக்கிற வேலைக்கு காபி ஒண்ணுதான் குறைச்சல். இப்ப தெரியுதா நான் ஏன் காபி வேணாம்னு சொன்னேன்னு? நீ தானே என் காப்பி கேட்ட, போட்டு கொடுத்து தோல. சரிங்க. என்னுடைய திருவிளையாடல் இதுவும் ஒண்ணு. அடி, திருவிளையாடல பத்தியா பேசுற? திருவிளையாடலாம் இல்ல, வெறுப்பு எத்திக்கிட்டு சொல்லுட. என்ன பாரு, அப்படியே இருந்தாலும் அது அவங்க பிரச்சனை. நீ என்ன பண்ண போற?
அத்தாத்த ஏதோ நடந்திருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கத்த. சுமதி போதும். மறுபடியும் அவன் நடிக்க ஆரம்பிச்சிட்டா இதுக்கெல்லாம் ஏமாறதுக்கு நான் ஆள் இல்ல. அத்தாத்த ப்ளீஸ், அத்த போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அந்த அம்மா அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, நீ அம்மாவோட பெரியாளா? இன்னும் ஒரு அடி மேல எடுத்து வச்ச அவங்களோட சேர்ந்து உன்னையும் தள்ளி வச்சிருவேன். சொன்னா சொன்னதுதான் தெரியுமில்ல, வா இந்த பக்கம். ராட்சசி என்ன எவ்வளவு நல்லா இருக்குது, கவரே பிரமாதமா இருக்குது. எதை சாப்பிடலாம்? இத சாப்பிட்டுறலாம். அம்மா நான் ஆபீஸ் கிளம்பறேன். ஆனந்தி இருமா, இன்னும் நீ டிஃபன் சாப்பிடவே இல்ல, இருந்து சாப்பிட்டு போ. அம்மா இல்ல, வெளியில போற, நம்ம கம்பெனி ஐட்டத்தை எதையா சாப்பிட்டு போய் பிரமாதமா இருக்குது. வெளியில போகும்போது டெம்போ போகணும்ல, நம்ம கம்பெனி ஐட்டத்தை நம்மளே சாப்பிடலன்னு வேற யார் சாப்பிடுவா? இல்லப்பா, இன்னைக்கு நம்ம கம்பெனி பொருள் எல்லாம் வச்சு ஒரு விளம்பரம் எடுக்க போறேன். அதுக்கு முத்து வயசுல இருக்கிற பசங்களை வச்சு எடுக்கணும். என் வயசுல இருக்கிற பசங்களாக்கா? ஆமாண்டா. என்ன ஆடுக்கா? அதான்ப்பா, நம்மளோட ஹெல்த் ட்ரிங்க், பிஸ்கெட், சாக்லேட் இதெல்லாம் சாப்பிட்டா உடல் ஆரோக்கியத்தோட நல்லா ஹெல்த்தியா ஓடலாம், நல்லா விளையாடலாம்னு சொல்லி ஸ்டேட் லெவல் பிளேயர்ஸ் ரெண்டு பேரை வச்சு விளம்பரம் எடுக்கிறோம். அக்கா அப்படின்னா நானே அந்த ஆட்ல நடிக்கிறேங்கா. என்னடா சொல்ற? ஆமாங்கா, எனக்கு நடிக்கிறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்கா, நான் சூப்பரா நடிப்பேங்கா. நீ ஸ்டேட் லெவல் பிளேயர்ஸ் வச்சு ஆட் எடுக்க பாக்குற, இப்ப நானும் ஸ்டேட் லெவல்ல தானே அக்கா விளையாடுறேன். வேற யாரும் நடிக்கிறதுக்கு பதிலா நானே நடிக்கிறேனே. எங்க ஸ்கூல்ல கூட அப்படிதான்க்கா ஒரு பையன் ஒரு விளம்பரத்துல நடிச்சான், என்னமா சீன் போடுறான் தெரியுமா? நானும் அப்படிதான்க்கா இந்த விளம்பரத்துல நடிச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் இந்த ஏரியாவிலேயே சும்மா சமகெத்தா இருப்பங்கா. அப்புறம் ஐயா தான் ஆளினால். இங்க பாரு முத்து, நீ முதல்ல நல்லா படி, ஸ்போர்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. அக்கா அதுல நடிக்கிறவங்களும் என் வயசு பசங்க தானக்கா, அவங்கள மாதிரி தானக்கா நானும். அவங்க நடிக்கிறப்போ டேய், அவங்க ஸ்போர்ட்ஸ் விட நடிக்கிறதும் ப்ரொஃபஷனலா வச்சிருக்காங்க. அப்ப என்னையே சேர்த்து விட வேண்டியதானே, நானும் ஸ்போர்ட்ஸோட சேர்த்து ப்ரொஃபஷனலா வச்சுப்பல. இங்க பாரு முத்து, யார் யார் எதை பண்ணணுமோ அதை மட்டும்தான் பண்ணணும். தமாஷ் பண்ணாம ஒழுங்கா உட்காந்து போய் படி, போறேன்பா. பரம்பரை